ஆத்ம ஒளி சாதனா நிகழ்ச்சி மார்ச் 10 ஏப்ரல் 10 வரைக்கும் நடக்கும். வாட்ஸ்அப்பில் இந்த கோர்ஸ் நடக்க போகுது. 1 month டியூரேஷனில் மோர் தென் 25 செஷன்ஸ் லெங்தி பீரியடில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையின் அனைத்து தாத்பரியங்களும் அனைத்து ரகசியங்களும் நம்ம ஆழ் மனசை மாற்றக்கூடிய வெற்றியை நோக்கி நம்மளை டிசைன் பண்ணக்கூடிய பிலீஃப் சிஸ்டமும் அதில் இருக்க போகுது. ஆழமான தியானம் ஆத்ம ஒளி தியானம் விண்ணப்ப தீட்சையும் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அனைவரும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அருட்ஜோதி பெருமான் சரணம். அனைவருக்கும் வணக்கம். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு ஒரு கேள்வி பதில் பதிவை போல் நாம் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு அன்பரின் கேள்வி. இது அனைவருடைய கேள்வியாகவும் இது இருக்கும். கர்மா என்பதன் ரகசியம் என்ன? அதன் உண்மை என்ன? ஊழ்வினை கர்மவினை இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நம்ம எல்லாருமே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மறைவான சூட்சுமம், ஒரு ஹிடன் சயின்ஸ். இது இப்போ நம்ம லைஃப்பை நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்புலமாக ஏதோ ஒரு சக்தி வந்து மறைபொருளாக இருந்து செயல்படுகிறது. வாழ்க்கையின் நிகழ்வுகளை நமக்கு வந்து சிருஷ்டித்து தருகிறது. நம்ம மனசு இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிடன் ஃபேக்டர்ஸ், கார்மிக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இதனுடைய முழு தாத்பரியம் எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தின் பார்வையிலிருந்து அறிவிலிருந்து அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும், இல்லைனா வாழ்க்கை வந்து ஒரு புரியாத புதிராகவே கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் கர்மா சயின்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான சயின்ஸ். இப்போ எண்ணங்களும் வந்து சூட்சுமத்தன்மை உடையது தான், ஆனால் அந்த எண்ணங்களும் எமோஷன்ஸும் டெய்லி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தானே இருக்குது. அதேமாதிரி வந்து கர்மா வந்து ஒரு சூட்சுமமான சயின்ஸ். இந்த கர்மா அப்படின்றது வெறும் செயல் அப்படின்னு நாம் வந்து படிச்சிருப்போம். பட் அது வெறும் செயல் தானா அப்படின்னா, ஒரு செயல் முளைப்பதற்கு முன்னால் அதற்கு முன்னாடி ஒரு தாட் ஃபார்மில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் கர்மம் தான். இப்போ எந்திரிச்சு போய் நான் தண்ணியை குடிக்கிறேன்ற செயல் ஒன்று நடக்குதுன்னா அது கர்மம்னா, தண்ணி வேணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுவும் கர்மத்துக்கான விதை வடிவம். அந்த எண்ணம் தான் செயலாகிறது. சரி, செஞ்சிட்டேன், அதனுடைய விளைவுன்னு ஒன்று இருக்கும், அதனுடைய இம்பேக்ட், அதனுடைய விளைவு, அதுவும் வந்து கர்மத்தின் பலாபலன். இது மூணும் சேர்ந்தது தான் கர்மம்னு சொல்லப்படுது. அந்த விதை வடிவில் இருக்கக்கூடிய எண்ணம், செயல், அதன் பிறகு இருக்கக்கூடிய பலாபலன்கள். இது நம்முடைய வேதிக் லிட்ரேச்சரில் வந்து பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது நம்ம எல்லா வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் நம்ம படிக்கலாம். இதனுடைய தாத்பரியங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பிராரப்த கர்மம் அப்படின்னா என்னென்னா, ஏற்கனவே ஒரு செயல் செய்துட்டோம், அதனுடைய விளைவுகளை இன்றைய காலகட்டத்தில் இப்போதைய நிகழ்வுகளில் நாம் அனுபவிச்சுட்ருக்கோம். நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு வழங்கப்பட்டுருச்சு, அதனோட ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. இதில் மாற்ற முடியாதுன்னு சிலது இருக்குது, மாற்ற கூடியதும் இருக்கிறது. அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏதோ செய்த செயல்களின் ஒரு வெளிப்பாடு நம்மளுடைய உடம்பினுடைய நிறம் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியுமா? முடியாது. பிராரப்தம், பிராப்தம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் பிராப்தம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து நம்முடைய குரல் அது வந்து மாற்ற முடியாது. ஹைட்டு, ஒரு லெவலுக்கு மேலே ஹைட்டு வந்து நம்மளால் ஏற்ற முடியாது. பட் வெயிட்டு வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது எதை எதெல்லாம் மாற்ற முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து பிராப்தம் பெற்றது அப்படின்ற பல விஷயங்கள், ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது, ஒரு நல்ல வாழ்வியல் அனுபவங்களை பெறுவது, இது எல்லாமே பிராப்தமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஆல்ரெடி வந்து டிசைன்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க.
இது போன ஜென்மங்கள்லேயோ இல்லை அதுக்கு முந்தின ஜென்மங்கள்லேயோ நாம் கலெக்டிவாக சேர்த்து வச்ச கர்ம பலாபலன். இதுக்கு அடுத்தது வந்து ஆகாமிய கர்மம். இனிமே நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதனுடைய பலாபலன்கள் வந்து ஆகாமிய கர்மம், ஃபியூச்சர். ஆல்ரைட், சஞ்சித கர்மம்னா என்னென்னா, நாம் எந்த ஒரு கான்ஷியஸில் இருக்கிறோமோ அந்த விதை வடிவில் இருக்கக்கூடிய நம்முடைய இன்டென்ஷன்ஸ், அதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் இன்னும் எதுவும் செய்யலை. அப்படி விதை வடிவில் கோடிக்கணக்கான சைட் ஃபார்ம்ஸில் வந்து தாட்ஸ் இருக்கும், அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், அதை தான் வந்து சஞ்சித கர்மம்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே ஒரு கர்மத்தை நாம் வந்து செஞ்சிட்டோம், ஒரு ஜீவனுக்கு ஜீவ அவஸ்தையை நாம் ஏற்படுத்தியாச்சு, ஆல்ரெடி வந்து டன். இப்போ அந்த ஜீவ அவஸ்தை, இது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி, இல்லை இல்லை தெரியாமல் நான் செஞ்சிட்டேன் அப்போனா வந்து அந்த பாவம் என்னை வந்து பிடிக்காதா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அறியாமை தெரியாமை அப்படின்றதே முதல் குற்றம் தான், இக்னோரன்ஸ் இஸ் த ப்ரைமார்டியல் சின், அதனால் அந்த பாவமும் நம்மை வந்து சேரும் கண்டிப்பாக. சரி, அப்போ வந்து ஒரு பாவம் செஞ்சோம், ஏதோ ஒன்று செஞ்சோம், நல்லதோ கெட்டதோ செஞ்சோம், அதனுடைய பலாபலன்கள் இப்போ நம்ம ரைப் ஆகி இப்போ நம்மக்கிட்ட வந்து வருது. இது எப்படி எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்றத நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். ஒரு தாழ்ந்த உணர்வு நிலையிலிருந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு கான்ஷியஸ்லிருந்து நாம் வந்து ஏற்கனவே ஒரு செயலை வந்து செஞ்சோன்னு வச்சுக்கோம், ஒரு தப்பை வந்து செஞ்சிட்டோம், யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு, ஒரு ஜீவனுக்கான அவஸ்தையை உருவாக்கியாச்சு. இப்போ அது வருது நம்மக்கிட்ட, அந்த பலன் வந்து திரும்ப வருது, பிராப்தமாக வருது. அப்படி வரும்பொழுது ஏற்கனவே குற்றம் செய்த அதே தாழ்ந்த உணர்வு நிலையில் இப்போதும் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸில் இப்போவும் இருக்கேன் அப்படின்னா அந்த ரிசல்ட் வருது இல்லையா, அந்த அடி கொஞ்சம் பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் நாம் இன்னும் வந்து பக்குவப்படலை, அந்த உணர்வு தளத்திலேருந்து மேலே உயரலை, ஆனால் இப்போ நான் வந்து முன்ன இருந்ததை விட நல்ல உணர்வு கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன், அதாவது முன்ன இருந்தவனா நல்லவனாயிட்டேன், மனிதத்தன்மையை அதிகம் வளர்ந்து விட்டது அல்லது தெய்வீகத்தன்மை மலர ஆரம்பித்து விட்டது அப்படின்னா அந்த விளைவுகள் கொஞ்சம் டைல்யூட்டட் வேர்ஷனாக மாறும், நல்லா புரிஞ்சுக்கும், கொஞ்சம் டைல்யூட்டட் வேர்ஷனாக மாறும். அப்போ அடி கொஞ்சம் மிதமாக விழும். ஏன்னா இப்படி ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேர் வந்து ஒரு செஞ்சாச்சு அதனுடைய மாற்றம் வந்து என்றைக்குமே இருக்காது, அதை பலாபலன்னு நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஸ்ட்ராங்காக வந்து பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான ஆத்தென்டிக்கான ப்ரூஃபும் நான் பின்னாடி கொடுக்குறேன். ஏன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இந்த பிரபஞ்ச இயற்கை சக்தி அப்படின்ற விதிகள் வந்து நம்மை வாழ வைப்பதற்காக தான் இருக்குது, நம்மளை அழிப்பதற்காக இல்லை, அல்லது நம்மளை பழி வாங்கிறதுக்காக இல்லை, நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இந்த காஸ்மாஸ்க்கு வேறு வேலை இல்லையா? இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸு, நம்மளை பழி தீர்த்து தான் அது திருப்தி காணணுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நிச்சயமாக வந்து இல்லை. இந்த செயல் விளைவு தத்துவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அன்பின் அடிப்படையிலான நோக்கம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சமே அன்பு மயமானது தான், அந்த நோக்கம் என்னன்றதான் நாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், சிந்திக்கணும். இதான் விசாரம்னு சொல்கிறார் வள்ளலார் வந்து, இதை விசாரம்னு சொல்கிறார். அப்போது இப்போ வந்து தண்டனை வந்து கொஞ்சம் குறையுது, ஏன்னா இப்போ தண்டனையை கொடுத்து என்ன பக்குவத்தை ஏற்படுத்தணும்னு இந்த இயற்கை நினைக்குதோ அந்த பக்குவம் ஆல்ரெடி நடந்து போச்சு. அப்போ அந்த தண்டனையை கொடுப்பாங்களா யாராச்சும்? இப்போ வந்து கடைசி பெஞ்சில் அராத்து பண்ணிகிட்ருக்கான் ஒரு பையன் ஸ்கூலில் படிக்காமல், அவனுக்கு கொஞ்சம் அடி உத கொடுத்தாதான் நியாயம், இல்லைன்னா அடங்க மாட்டான், உதைக்க வேண்டியது தான். அதே பையன் அன்றைக்கி வந்து டீச்சர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பெரிய பெரும்பாக வாங்கிட்டு வர்றார், ரொம்ப அடங்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ஒன்று வாங்கிட்டு வர்றார் அடிக்கிறதுக்காக. அந்த அன்னைக்கு பார்த்தா அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து நல்லா விபூதி பட்டையெல்லாம் போட்டுட்டு அழகாக பவ்யமாக உட்காந்துருக்கிறான், அடக்க உடக்கமாக இருக்கிறான். உடனே என் டீச்சர் பார்க்குறாரு, என்ன இவன் நாடகம் போடுறானா, சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
சுயரூபம் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஒரு நாளாவது, ரெண்டு நாளாவது, மூணு நாளாவது, நாலு நாள், அஞ்சு நாள் அதே மாதிரியே இருக்கான். திருந்திட்டான், நல்லவனாக ஆயிட்டான். இப்போ அவனை அடிப்பாரா? இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த கேன் வச்சு அவனை அடிப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க மாட்டார். ஏன்னா அடித்து என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சாரோ அந்த மாற்றம் இப்பயே வந்து போச்சு. அதுதாங்க சூட்சமம், வேறு ஒன்றும் இல்லை. லைஃப் ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும், காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஸோ அதனால் அந்த எந்த கான்ஷியஸ்லேருந்து அந்த தவறை செய்தோமோ அந்த கான்ஷியஸ்லேருந்து நம்ம இப்போ விடுபட்டுட்டோம். அந்த ஜீவ அவஸ்தையை ஏற்படுத்த மாட்டேன், இனியும் நான் எந்த ஜீவனுக்கும் ஏற்படுத்த மாட்டேன்ற உயர்ந்த உணர்வு தளத்துக்கு நாம் வந்துவிட்ட பிறகு டைல்யூட்டட் வெர்ஷனாக மாறிடும் இந்த கர்மா. சரி, இப்போ இனிமேல் செய்யக்கூடிய செயல்கள், ஆகாமிய கர்மத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எந்த ஜீவனுக்குமான ஜீவ அவஸ்தையை இனியும் நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்ற கான்ஷியஸ்லேருந்து செயல்கள் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நாம் மாறிவிட்டதன் அடையாளமாக பார்க்கப்படுகிறது, எண்ணமும் செயலும். அப்போ அவர் ஒரு நல்ல ஆயிட்ட ஒரு மனிதன் வந்து நல்ல செயல்கள் தான் செய்ய போகின்றார், யாருக்கும் தீங்கு விளைவிக்க போவதில்லை. ஒரு பற்று, இறுக்கமான பற்றின் அடிப்படையில் அவருடைய செயல்கள் இருக்கப் போவதில்லை. அப்படின்னும்போது பற்றற்ற தன்மைக்கு, இறைத்தன்மை நிலைப்பாடுகளுக்கு அவருடைய செயல்கள் இருக்குமானால் நிச்சயமாக இந்த கர்மா வந்து நம்மளை வந்து பாதிப்பது குறையும், அல்லது முழுமையாக விடுபட்டும் போகும், பாதை மாறவும் செய்யும், அதுவும் சாத்தியம். ஏன்னா முழுமையான அந்த பற்றற்ற நிலைக்கு நாம் போய்விட்டால், இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது அதுதான், ஹியூமன் கான்ஷியஸ்னாக்கா எர்த் பவுண்டு பற்றுகளோடு இருக்கக்கூடிய கான்ஷியஸ், அதில் வந்து நிறைய தவறுகள் நாம் செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா லோ கான்ஷியஸில் இருக்கிறதுனால. வேறஸ் வந்து ஹை கான்ஷியஸ்க்கு போகும்போது, தெய்வீக உணர்வு தன்மைக்கு போகும்போது நம்ம பற்றற்ற நிலைக்கு போகிறோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார், பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே, மரணத்தையும் நீங்கள் வெல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கர்மா சயின்ஸ். இப்போ ஆகாமிய கர்மம் வந்து ஏற்கனவே செய்த பிராரப்தத்தின் கர்மத்தின் விளைவுகளை இந்த இடத்தில் வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுதான் வந்து நாம் புரிஞ்சுக்கணும். நாம் இந்த ஜாதகங்களை பார்த்து அதிகமாக வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். காரணம் என்னென்னா, இது மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி நாம் மைண்டில் எதையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நத்திங் இஸ் ஃபேட்டலிஸ்டிக், ஹாரோஸ்கோப் இஸ் நாட் ஃபேட்டலிஸ்டிக். இந்த கிரகம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பயப்படுறோம் நிறைய பேர். காரணம் என்னென்னா, நம்மேல் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களோ அல்லது உண்மை சத்தியங்களோ தாத்பரியங்களோ நமக்கு புரிவதில்லை, அதை நோக்கின விசாரம் இல்லை. ஸோ நம்மளை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லாமே சக்தியின் வடிவம் தான். அப்போது அந்த கிரகங்களுடைய விஷயங்கள் என்னன்றதுனா, கர்மாவை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது ஃபார் எ பர்டிகுலர் ரீசன். நாம் வந்து பக்குவம் அடையணும் இல்லையா, அதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு படிப்பதற்கான ஒரு தளம்தான். இது பாடங்கள் படித்து கொண்டு நாம் வந்து நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கான தளமாக இது வந்து பார்க்கணும். இது ஜஸ்ட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது, அல்லது பாவத்தை மட்டுமே அனுபவிக்க வந்திருக்கோம்னு சொல்லி கூட நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து எல்லாமே தடைக்கல் மாதிரி தான் தெரியும், திரை மாதிரி தான் தெரியும். திரையை விளக்குனா ஜோதியே தெரியும், அந்த தடைக்கல் மேலே ஏறினா படிக்கட்டாகவே அது மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதனால் கர்மங்கள் என்பது நிலையான ஒரு ஃபேட் அப்படின்னு நாம் வந்து ஆழ்மனதில் பதித்து கொள்ள வேண்டாம். அது மாறக்கூடிய இயல்புடையது தான், சக்தியின் வடிவங்கள் தான். அதான் சிம்பிளாக சொல்லுவாங்க இல்லையா, நல்லது செஞ்சு நடுவழியே போனால் பொல்லாப்பு போகிற வழி போயிடும்வாங்க. அதனால் அற்புதங்கள் நம் வாழ்வில் இனியும் நடக்கும், நம் வாழ்வை கர்மா அதிகமாக பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கர்மா அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிளான, ஒரு நம்மை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.